புறக்கட்டுப்பாடு, புறக்கட்டுப்பாடு. ஆனால் ஏதோ ஒரு வகை புறக்கட்டுப்பாடு உதவியாக இருக்காதா? நீயே உன் மீது ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டால் அது ஒரே அடியாக முட்டாள்தனமாக இல்லாத பட்சத்தில் அது உனக்கு உதவக்கூடும். ஒரு கட்டுப்பாடு, நியமங்கள், தவ ஒழுக்கங்கள், சுய மறுப்பு முறைகள் எல்லாம் அவை பொதுவாக பயிலப்படும் முறையில் உன்னை கர்வம் கொள்ள செய்ய, உன்னை ஒரு நாளும் மாற்றவே முடியாதபடி உன்னுள் கர்வத்தை வளர்க்க மிகச்சிறந்த சாதனங்களாகும். அதை சம்மட்டி கொண்டு அடித்து தகர்க்க வேண்டியது இருக்கும். உண்மையான ஞானம் பெறுவதற்கு முதல் நிபந்தனை ஒரு ஆரோக்கியமான பணிவு. இறைவன் உன்னை தாங்கி, உன்னை பேணி வளர்த்து, உனக்கு உதவி, உனக்கு அறிவு தந்து, உன்னை வழிகாட்டினால் அன்றி நீ ஒன்றுமே இல்லை என்னும் பணிவு இருக்க வேண்டும். இதை நீ உணர்ந்து கொண்ட போது, மனத்தினால் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, உன்னுடைய உடல் வரை அதை நீ உணர வேண்டும். அப்பொழுதே நீ ஞானம் பெற தொடங்குவாய். அதற்கு முன் முடியாது.